தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. களமிறக்கப்பட்டுள்ள புதிய முகங்கள். சுமந்திரனால் அழிவு பாதையில் தமிழரசு கட்சி. அதிரடியாக விலகிய சட்டத்தரணி தவராசா. ராஜபக்சர்கள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான டொலர்கள். அனுரதரப்பை சீண்டி பார்க்கும் நாமல். விபத்தில் சிக்கி காதலன் பலி. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் காதலி. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சியின் நியமனக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான நியமனக்குழு வவுனியாவில் இன்று கூடியது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், எஸ் சி இளங்கோவன், கேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகீர்தன், சுரேகா சசீந்திரன், இம்மானுவேல் ஆர்னோல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், கட்சியின் இளைஞரணி தலைவர் கிருஷ்ணபிள்ளை சீயோன், முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இருவர் மட்டக்களப்பு மாவட்ட கிளையுடன் கலந்துரையாடி இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தனது அம்பாறை மாவட்ட குழு தீர்மானம் எடுக்கவில்லை எனவும், அவர்கள் தற்போது தமது கட்சியின் செயலாளருக்கு தனித்து போட்டியிட வேண்டும் என கோரியதன் பிரகாரம் தமிழரசு கட்சி அம்பாறை மாவட்டத்தை தனித்து போட்டியிடும் எனவும், திருகோணமலை மாவட்டத்தில் தமிழக கட்சி சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டம், திருகோணமலை, அம்பாறை தேர்தல் மாவட்டங்களில் இதுவரை தமிழரசு கட்சியூடாக போட்டியிடும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை குறித்த நியமனக்குழு கூடி அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக தான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்ததாகவும், அதனை எந்தவொரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளெடுக்காததன் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தினால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் தோன்றித்தனமாக தமிழர்சி கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியை பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தினூடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டு செல்வதை அனுமதிக்க முடியாது. இலங்கை தமிழர்சி கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் செறிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் உருவாக்கப்பட்ட 2002 காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியேற்றி, தமிழரசு கட்சிகளின் தூண்களையும் வெளியேற்றி, மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரன் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அழிக்கும். எனவே என்னை நேசிக்கும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது என்னவென்று சொன்னால், வீரத்தின்பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்விழந்து சோரம் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியினால் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகுகின்றேன் என தெரிவித்துள்ளார். உகண்டாவில் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டொலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டிற்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்துவிடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கையிலிருந்து சீஷெல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏனைய ராஜபக்ஷர்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்றைய தினம் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்ஷக்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டுமென்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோரால் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு லபுகம தும்மோதர பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் யுவதியொருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கிய இருவரும் காதலர்கள் எனவும் கடற்கரைக்கு செல்வதற்காக நண்பர் ஒருவரிடம் மோட்டார் சைக்கிளை வாங்கி சென்றுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் பிளியந்தலை பமுன்ப வீதியில் வசித்து வந்த பசிது லக்ஷான் என்ற 19 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்த அம்பலாங்கொடை கானாங்கொடை பிரதேசத்தினை சேர்ந்த 20 வயதுடைய யுவதி ஆபத்தான நிலையில் அபிசாபளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹங்வெல்ல போலீசார் தெரிவித்தனர். லபுகம நோக்கி அதிவேகமாக பயணித்த வேளையில் பல்போல பிரதேசத்திலுள்ள பாதுகாப்பற்ற கால்வாய்க்குள் மோட்டார் சைக்கிள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்.